சராசரி இந்திய குடும்பம் திருமணத்திற்காக செலவழிப்பதை விட முகேஷ் அம்பானி தனது மகன் திருமணத்திற்காக செலவழித்த தொகை மிகவும் சொற்பமானது என்றால் நம்புவதற்கு சற்று கடினமாக இருக்கும். ஆனால் உண்மை அதுதான். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்ற சொல் வழக்கு இருக்கிறது. திருமணத்திற்கான ஏற்பாடுகளே சொர்க்கம் போல இருந்தால், நட்சத்திரங்களின் திரளாக இருந்தால், அப்படி ஒரு திருமணம்தான் இந்தியாவில் நடந்திருக்கிறது. அதுவும் நாட்டின் வர்த்தக தலைநகரான மும்பையில். ஊகித்தபடி ரிலையன்ஸ் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா பெர்சன் திருமணம்தான் அது. திருமணத்துக்கு முந்தைய கொண்டாட்டங்கள், திருமண கொண்டாட்டங்கள், திருமணத்துக்கு பிந்தைய கொண்டாட்டங்கள் என இதுவரை யாருமே செய்யாத அளவுக்கு தடல்புடலாக நடந்து வருகிறது ஆனந்த் அம்பானி ராதிகா பெர்சன் திருமணம். வரும் 14ஆம் தேதி திருமண வரவேற்புடன் முடியும் இந்த கொண்டாட்டங்களில் இதுவரை மைக்ரோசாப்ட் நிறுவனரான பில் கேட்ஸ், பேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜுக்கர்பர்க், பிரபல பாப் பாடகர் ரிஹானா, பாலிவுட் திரை நட்சத்திரங்கள், கிரிக்கெட் ஜாம்பவான்கள் என உலகின் மிக முக்கியமான வேதிகள் பங்கேற்று இருக்கிறார்கள். அதிலும் ஒருநாள் மட்டும் இசை கச்சேரி நடத்திய ரிஹானாவுக்கு 70 கோடி ரூபாய் வரை அம்பானி பணத்தை வாரி இறைத்ததாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல்கள் இந்திய மக்களை வாய்ப்பிழக்க வைத்தது. தற்போது அடுத்த பிரம்மாண்டமாக திருமணத்திற்கு முந்தைய இரவு அன்று பாட வந்த பாப் இசை பாடகர் ஜஸ்டின் பீபருக்கு 84 கோடி ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கிற தகவலும் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது.